பெருந்தொற்று பாதிக்கப்பட்டு வீட்டில் தனிமைப்படுத்தி கொண்டவர்கள் வீட்டு சிகிச்சைகள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை மற்றும் பராமரிப்பாளர்களுக்கான வழிமுறைகள் குறித்து மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இது குறித்து மருத்துவர்கள் கூறுவது என்ன என்பதை பார்க்கலாம். கைகளை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள். உங்கள் கைகளுக்கு இடையில் மற்றும் விரல்களுக்கு அடியில் என நிறைய சோப்பு மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி 20 வினாடிகளுக்கு கைகளை கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சோப்பு இல்லையெனில் 60% அதிகமான ஆல்கஹால் கொண்ட சானிடைசரை பயன்படுத்தி சாப்பிடுவதற்கு முன்பு முகத்தை தொடுமுன் என கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் இருமல் அல்லது தும்மல் வந்தால் கர்ச்சீஃபை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கதவு மூடப்பட்ட தனி அறையில் இருப்பது மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு. அதேபோல தனி குளியல் அறையை பயன்படுத்துவது சிறந்தது. கதவு கைப்பிடிகள், கவுண்டர் டாப்ஸ், படிக்கட்டுகள் மற்றும் சுவிட்சுகள் உள்ளிட்ட அனைத்து மேற்பரப்புகளையும் சீரான இடைவெளியில் துடைத்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொலைபேசியை கிருமிநாசினி துடைப்பான்கள் அல்லது 70% ஐசோபிரைல் ஆல்கஹால் கொண்டு துடைக்கலாம். தனிமையாக இருக்கும் அறையிலிருந்து வெளியேறினால் அல்லது குறிப்பிட்ட அறைக்குள் யாரேனும் நுழைந்தால் மாஸ்க் அணிவது கட்டாயம். மாஸ்க் அணியும் முன் கைகளை கழுவ வேண்டும். சீரான உணவை உட்கொள்வது, நீரேற்றத்துடன் இருப்பது, ஆல்கஹால் உட்கொள்வதை தவிர்ப்பது, போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது உள்ளிட்டவற்றில் ஈடுபடலாம். இதன் மூலம் நோய் எதிர்ப்பு பெருகும். மேலும் வறட்டு இருமல், மூச்சு திணறல், காய்ச்சல், சுவை மற்றும் வாசனை இழப்பு உள்ளிட்ட அறிகுறிகளை தினசரி கண்காணித்துக் கொள்ள வேண்டும். உடலின் ஆக்சிஜன் செறிவூட்டலை கண்காணிக்க வீட்டில் விரல் துடிப்பு ஆக்சிமீட்டர் வைத்திருப்பது நல்லது. இதுபோக செய்யக்கூடாதவை என்று பல இருக்கின்றன. தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமே என பீதியடையக்கூடாது. பொது பகுதிகளுக்கு செல்வது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுதல் கூடாது. வீட்டு தனிமை என்றால் வீட்டிலேயே இருந்தால்தான் மற்றவருக்கும் தொற்று பரவுவதை தவிர்க்க முடியும். யாரிடமும் கை குலுக்கவோ கட்டிப்பிடிக்கவோ வேண்டாம். பாதிப்பு இல்லாதவருடன் 6 முதல் 8 அடி தூரத்தை பராமரிக்க வேண்டும். கைகளை கழுவாமல் கண்கள், மூக்கு, வாய் அல்லது முகத்தை தொடாதீர்கள். தண்ணீர், பாத்திரங்கள், துண்டுகள் அல்லது படுக்கைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. வயதான உறவினர்கள் அல்லது சமூக உறுப்பினர்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்பதால் அவர்களை பார்க்க வேண்டாம். மருத்துவர்கள் அறிவுறுத்தும் வரை சுய தனிமைப்படுத்தலை மீற வேண்டாம். மேலும் பராமரிப்பாளர்களுக்கான வழிமுறைகள் நோய்வாய்ப்பட்ட நபரை பார்த்து கொள்ளும் பராமரிப்பாளர் அவருடன் ஒரே அறையில் இருக்கும் போது சரியான முறையில் 3 அடுக்கு மாஸ்கை அணிய வேண்டும். மாஸ்க் ஈரப்பதமாகவோ அல்லது அழுக்காகவோ இருந்தால் அதை உடனடியாக மாற்ற வேண்டும். உணவு தயாரிப்பதற்கு முன்னும் பின்னும் சாப்பிடுவதற்கு முன்பு கழிப்பறையை பயன்படுத்திய பின் கைகள் அழுக்காக தோன்றும் போதெல்லாம் கழுவ வேண்டும். பிரத்யேக சுத்தமான துணி அல்லது துண்டுகளை பயன்படுத்த வேண்டும். நோயாளியின் உடல் திரவங்களுடன், குறிப்பாக வாய்வழி அல்லது சுவாசத்துடன் நேரடி தொடர்பை தவிர்க்கவும். நோயாளியை கையாளும் போது கையுறைகளை பயன்படுத்த வேண்டும். நோயாளி பயன்படுத்தும் பாத்திரங்கள் மற்றும் உணவுகளை சோப்பு மற்றும் கையுறைகள் அணிந்த தண்ணீர் மூலம் சுத்தம் செய்ய வேண்டும். பாத்திரங்கள் மற்றும் உணவுகள் மீண்டும் பயன்படுத்தப்படலாம். கையுறைகளை கலற்றிய பின்பு அல்லது பயன்படுத்திய பொருட்களை கையாண்ட பிறகு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். நோயாளி பயன்படுத்தும் மேற்பரப்புகள், ஆடை ஆகியவற்றை சுத்தம் செய்யும் போது அல்லது கையாளும் போது 3 அடுக்கு மருத்துவ மாஸ்க் மற்றும் கையுறைகளை பயன்படுத்த வேண்டும். பராமரிப்பாளரும் தங்களது ஆரோக்கியத்தை சுயமாக கண்காணிக்க வேண்டும் மற்றும் காய்ச்சல், இருமல், சுவாசிப்பதில் சிரமம், வாசனை மற்றும் சுவை இழப்பு போன்ற அறிகுறிகள் அவர்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அறிகுறிகளால் பராமரிப்பாளர் பாதிக்கப்படாமல் மருத்துவரிடம் ஆலோசிக்க வேண்டும். இவ்வாறு மருத்துவர்கள் கூறுகின்றனர்.